சிவராத்திரி தினத்தன்று மேலாப்பட்டம் அருள்மிகு சவுந்தரவள்ளி உடனுறை திருபுராந்தீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு திருநீர் மற்றும் தேன் ஆகிய பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெற்றுச் சென்றார்கள். இக்கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு பரதநாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிகள் சென்னை திரு விஸ்வநாதன், திரு ராமசாமி, திரு ராஜகோபாலமூர்த்தி, சென்னை திரு ராம்ஜி, சென்னை திரு ரமேஷ் குடும்பத்தார்கள், திரு மாணிக்கம் குடும்பத்தார்கள், திரு முருகேசன், திரு பொட்டல் கண்ணன் குடும்பத்தார்கள், திரு பாலகிருஷ்ணன், திருமதி சீதாலட்சுமி, திரு மருதமலை, சென்னை திரு நாராயணன், திரு முத்துராமன் என்ற ராஜு, திரு கருப்பசாமி, திரு வி நாராயணன், திரு வெங்கட சுப்பிரமணியன், திரு பொன்னுசாமி ஆகியோர் தலைமையில் அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பிரளய காலத்தில் பிரம்மனால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன. அந்த சூழலில் இரவு பொழுதில் அன்னை உமாதேவி ஈசனை நினைத்து பூஜித்து வந்தார். இரவில் 4 ஜாமங்களில் ஆகம விதிப்படி சிவனுக்கு அர்ச்சனை செய்தார். வழிபாட்டின் முடிவில் அம்பிகை சிவனை வணங்கி வேண்டிக் கொண்டார். தான் பூஜித்த இந்த இரவு சிவராத்திரி என கொண்டாடப்பட வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அப்படிப்பட்ட உன்னத நாள்தான் தேவர்களும் மனிதர்களும் சிவராத்திரி என்ற பெயரிலேயே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. சிவராத்திரி தினத்தன்று சூரியன் மறைந்த முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் காலம் வரை சிவபெருமானை பூஜை செய்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து வித பாக்கியங்களும் தந்து இறுதியில் மோட்சம் தர வேண்டும் என மகேசனை உமாமகேஸ்வரி வேண்டிக் கொண்டாள். அதன்படி சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானை நினைத்து வழிபடுவோருக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சிவாய நமோ.
மேலமாட்டத்தில் இருந்து அமர்ந்து கொண்டு அனைத்து பக்தர்களுக்கும் ஆசி புரிந்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த கோவில்ல யாருக்காவது ஏதாவது நோய் இருந்தால் அவர்கள் இங்கே வந்து வேண்டிக் கொண்டால் கூடிய விரைவில் அந்த நோயானது பரிபூர்ணமாக குணமாகி தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையை இன்பமாக வாழலாம். அப்படி நிறைய பக்தர்கள் இங்கே அனுபவம் வாய்ந்திருக்கிறார்கள். அதுல ஒரு பக்தர் இப்போ நம்ம முன்னால இருக்காரு, முருகன் அப்படின்னு மேலப்பாட்டத்தை சேர்ந்த அந்த பக்தர். 2 வருடங்களுக்கு முன்பாக சிவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டு 3வது கால அபிஷேகத்திலே நாங்கள் அனைத்து பக்தர்களுக்கும் அபிஷேகம் செய்வதற்கு வசதியாகவும் ருத்ராட்சமாலையும் அவர்களுக்கு கொடுத்தோம். அந்த ருத்ராட்சமாலையை அணிந்து கொண்டு அவர்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வாயிலிருந்து கேட்டோம். நீதிமன்றத்தில் வேலை பார்க்கிறேன். நான் 4/2/2018 இதே நோயில ரொம்ப சிரமப்பட்டு 10 நாள் நான் மருத்துவமனையில் சேர்ந்திருந்தேன். 11 நாள் நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தேன். அதுக்கு மறுநாள் சிவராத்திரி வந்துருச்சு. அந்த நோயோட சிவங்களுக்கு வந்தேன். சாமி தான் வந்து எனக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அப்ப நான் சொன்னேன், சாமி நாங்கள் மாமிசம் சாப்பிடுவோம் சாமி, கெட்டலாமாண்ணா, அதை பத்தி ஒண்ணும் இல்லைடா, நீங்க ஒண்ணு பேசாம கெட்டு ஒழிஞ்சாது அப்படின்னாங்க. அது வந்து கேட்டது எனக்கு எந்த நோயோ எதுவுமே கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், எந்த எதிரிகள் கூட என்ன வந்தாலும் சரிதான் டாக்டர் வருவான், இந்த உத்தராஜை பார்த்த உடனே தன்னால விலகி போயிருவான். இது 4 வருஷம் நடந்துருக்கு. அதனால எல்லோருக்கும் இந்த நல்லபடியாக இருக்கணும் அப்படி என்னோட வேண்டுதல். 10/14/2018 சிலவன் ஞாபகம் நீ எப்படி உத்தராஜை போட்டிருக்க, நீ மாமசம் ஞாபகம் அப்படின்னாங்க. நான் சொல்ல, நான் அவங்க எனக்கு ஒரு சாமி வந்து கொடுத்தாங்க, அவர் தான் கட்டி விட்டார். 4 வருஷம் ஆச்சு, எனக்கு எந்த குறையும் கிடையாது அப்படின்னு நான் நல்லபடியாக இருக்கேன் சாமி. நீ மெல்மெல்ல வளர்ந்ததுக்கு எனக்கு நல்ல நன்றி. திருநெல்வேலி மாவட்டம் திருவிழப்பேடு பகுதி மேலப்பாட்டம் திருமணம் பகுதியில் வணக்கம். நிறைய பகுதியில் நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிறுத்தாஞ்சலி நாட்டியாளியார் பள்ளி இன்னைக்கு சிவராத்திரிங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவரைக்கும் நம்ம இந்த கோவிலும் வந்ததில்லை. நம்ம கோவில் பழமையா இருந்தாலும் ரொம்ப நல்ல அழகான ஒரு தல வரலாறு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு இந்த கோவிலுக்கு இந்த சிவராத்திரி அதிகமாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எங்களது மாணவ மாணவிகளை இன்னும் சற்று நேரத்தில் தொடர்பு அனைவரும் மந்திரத்தில் இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த நிலையிலே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருந்த இந்த அருமையான சேவை நம் அனைவருக்கும் வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூறி இந்த விழாவானது சிறப்பாக நடைபெறும் தொடர்ந்து திருவாசம் உற்சவங்கள் பல ஆலயங்களிலும் நடந்து சிவன் அருள் பெறவும் சைவ நெறி தடைப்பவும் அதை கடைபிடிக்கும் அடியார்கள் எல்லோரும் நிபுணர்களுக்கும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இன்றைய இந்த நிகழ்ச்சியை ஏழை அருளாக நிறைவு செய்கின்றேன். நன்றி வணக்கம். சிவான் நாடேஸ்வரே போற்றி கோயில் 16ஆம் நூற்றாண்டு தொடர்ந்து இந்த கோயிலானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. கோயிலை நிர்மாணித்து இந்த பூஜைகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு சீவலமாறன் என்ற பாண்டிய மன்னன் இதற்கு மணப்படை வீடு என்னும் நகரை அமைத்து அங்கு தங்கியிருந்தான். வடுதியர் என்ற அந்த குலத்தை சார்ந்தவன் சீவரமாறன். அவனுடைய அந்த குலங்கள் பாண்டிய குலத்தில் தோன்றியவர்களாக இருந்தான். அவன் இந்த கோயிலை நிர்மாணித்ததனாலே அவனுடைய ஆட்சி காலம் முழுவதுமே கவலை இல்லாமல் மிக சிறப்பாக தன்னுடைய ஆட்சியை நடத்தி வந்தான். அவளை சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலானது 16ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் பின்னால் வந்த பல பாண்டிய மன்னர்களும் மற்ற சிற்றரசர்களும் அவர்களெல்லாம் இந்த சிறப்பான இந்த கோயிலை நிர்வகித்து வந்தார்கள். சடாயு வாடும் மலையின் பக்கத்தில் மேலப்பாட்டம் என்னும் ஊரை விளங்கப்பட்ட திருவேங்கடம் போது திருமாலுக்கு கோயில் கட்டி வழிபாடு செய்தான். ஆக இங்கு சிவபெருமான் கோயிலும் அதே நேரத்தில் பெருமாள் கோயிலும் இங்கே திருமாலுக்கு சிறப்பாக நடந்து வருகின்றது. இந்த சிறப்பான இந்த கோயிலானது கடந்த 16ஆம் நூற்றாண்டிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை இப்பொழுது இந்த கோயிலை நிர்வகிக்கின்ற நிர்வாகர்களும் மற்றும் இந்த ஊர் மக்களும் மிக சிறப்பான அளவில் இந்த கோயிலை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று சிவராத்திரி திருநாளிலே இந்த சிறப்பான சிவராத்திரி வழிபாடானது நடந்து கொண்டிருக்கின்றது. கலை நிகழ்ச்சிகளும் மற்றும் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த விழாவை மிக சிறப்பான
வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.